இன்னைக்கு நம்ம வீட்டில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் நெத்திலி கருவாடு போட்டு நல்லா மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு செஞ்சுருக்கிறேன். இந்த குழம்பு வந்து வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ஒரு அட்டகாசமாக இருக்கும். இந்த குழம்பு வந்து ரெண்டு நாள் இருந்தால் கூட கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு நெத்திலி கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். நெத்திலி கருவாட்டு குழம்பு பயங்கர வாசமாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அதுவும் இதில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல வந்து நெத்திலி கருவாடை சுடுதண்ணியில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் வந்து அதில் உள்ள மண் அழுக்கு எல்லாமே போகும். அதுக்காக சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா வெது வெதுன்னு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். சுடுதண்ணி ரொம்ப கொதிக்கணும் அவசியம் இல்லை, வெது வெதுன்னு இருந்தால் போதும். நம்ம கருவாடு வந்து இப்போ சுடுதண்ணியில் போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய போகிறோம். நம்ம குழம்பெல்லாம் செஞ்சுட்டு தான் கருவாடு போட போகிறோம். அது வரைக்கும் நம்ம இது சுடுதண்ணியில் இருந்தால் போதும். இன்றைக்கி நெத்திலி கருவாடு குழம்புக்கு சின்ன வெங்காயம் மசாலா தூள் எல்லாமே எண்ணெயில் வதக்கிட்டு அரைக்க போகிறோம். இப்படி செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். கருவாட்டு குழம்பு நல்ல நெல் செஞ்சீங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் ரெண்டுமே நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம். மூணு ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடலாம். இப்போ மசாலா வந்து நல்லா வதக்கியாச்சு எண்ணெயில். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், கட் பண்ணி அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நைஸ் பேஸ்ட்டாக இந்த மசாலா வந்து ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்க முடியும். அதுக்குள்ளே நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். குழம்புக்கு தட்டி சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதே எண்ணெயில் வதக்கிடலாம். தக்காளி வந்து வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த மசாலா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆறிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு வதக்கி ஆரம்பிச்சிருந்ததை. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து வதக்கிடலாம். ரெண்டு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் கட் பண்ணி. இந்த காய்க்கு தேவையானாலும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதையும் லைட்டாக வதக்கிடலாம். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் எண்ணெயில் வதக்கி செய்யும்போது சாப்பிடும்போது கத்திரிக்காய் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஒரு நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம். பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ கரைச்சிட்டு இதில் ஊற்றிடலாம். இந்த புளி தண்ணி வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா விழுது. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மிக்சி கழுவுன தண்ணி இது. இதோட இன்னொரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். இது குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். ஏற்கனவே காயில் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இன்னொரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ குழம்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. நம்ம அதுக்குள்ள வந்து கருவாடை வந்து கழுவிடலாம். இந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோடனே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு கருவாடு. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்து குழம்பு கெட்டியாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் நெத்திலி கருவாடு போட்டால் போதும். இப்போவே நெத்திலி கருவாடு போட்டிங்கன்னா வந்து உருந்து போயிடும், முள்ளுதாக இருக்கும். நெத்திலி கருவாடு வேகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். நம்ம இறக்க போதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதித்து கெட்டி ஆயிடுச்சு. அது மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காவும் வெந்துருச்சு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கருவாடு சேர்த்துடலாம். 150 கருவாடு இது. 150 நெத்திலி மீன் கருவாடு வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்குறேன். இதை லைட்டாக கலந்து விட்டுடலாம். ஒரு கொதி கொதிக்கட்டும். கருவாடு போட்டு குழம்பு ஒரு கொதி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கடாயை மூடிடலாம். மூடி சிம்மில் ஒரு 3 நிமிஷம் வச்சு விட்டுடலாம். கருவாடு வெந்துடும் அவ்வளோதான். இப்போ 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். கருவாடு வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குது கருவாடு வாசனை.
இப்போ சூப்பரான நெத்திலி கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கி வச்சிடலாம். சூப்பரான நெத்திலி கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு, சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு கருவாடு. கருவாடும் அட்டகாசமா இருக்கு. நெத்திலி கருவாடு குழம்பு அவ்வளவு சூப்பரா இருக்கு, டேஸ்ட் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.